அனைவருக்கும் வணக்கம். 28/1/2019 ராசி பலன்கள். ஸ்ரீ விளம்பி வருடம் தை மாதம் 14ஆம் தேதி ஜனவரி மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30, 7:30, மாலை 4:30, 5:30. ராகு காலம் 7:30, 9, குளியை 1:30, 3, யமகண்டம் 10:30, 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 8:36 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:16 வரை. சுவாதி பின்பு விசாகம். யோகம் அமிர்த மரண யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி. மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று மனசில் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்குங்க. நல்ல செயல் அத்தனையுமே இனிதாகவே நிறைவேறும். தொழில் வியாபார தொடர்பு புதிய அறிமுகங்களை பெற்றுக் கொடுக்கும். உபரி வருமானம் கிடைக்குங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தருவீர்கள். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மனதில் உள்ள கவலைகள் குறைந்து தெளிவு பிறக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாக இருக்கும். பரணி ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க. கிருத்திகை மனதில் இருந்த கவலைகள் போகும். ரிஷபம். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று பேச்சை சிலர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். அவர்களிடம் நிதானித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் சில குறுக்கீடுகள் வந்து சரியாகும். சேமிப்பு பணம் முக்கிய செலவுக்கு பயன்படுங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுங்கள். இன்று சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணம் செல்ல நேரிடுங்க. வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருந்தாலும் கவனமாக செல்லுங்கள். இன்று எல்லாவற்றையும் தைரியமாகவே செய்து முடிப்பீர்கள். இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று முன்னேற்றம் இருக்கும் நாளாக இருக்குங்க. ரோகிணி பேச்சில் கவனம் தேவை. மிருகசிரிஷம் மேன்மையான சூழல் அமையும். மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள், இன்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் வளர்கின்ற குளறுபடியை மாற்று உபயோகத்தினால் சரி செய்வீர்கள். அளவான பணவரவு கிடைக்குங்க. குடும்ப தேவைகளை சிக்கன செலவுகளில் நிறைவேற்றவும். இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடகளின்றி எதையும் செய்து முடிப்பார்கள். பணி தொடர்பான பயணங்கள் இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் செயல்களில் வெற்றி கிடைக்கும். திருவாதிரை வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமையும். புனர்பூசம் மேன்மையான சூழல் இருக்குங்க. கடகம். கடகம் ராசி நேயர்கள், இன்று மனதில் உற்சாகமும் கலை உணர்வும் அதிகரிக்குங்க. எவரிடமும் அன்பு பாராட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி திருப்திகரமாகவே நிறைவேறும். தாராள பணவரவு கிடைக்குங்க. வெகுநாள் வாங்க நினைத்த பொருட்களை வாங்குவீர்கள். இன்று எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீர்கள். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பண தட்டுப்பாடு நீங்கும். குழப்பங்கள் தீருங்க. எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிராவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள். இன்று கவனமாக செய்வது அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்குங்க. பூசம் வெற்றிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும். ஆயில்யம் பொறுமையை காப்பது நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும். சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள், இன்று முக்கிய பணி நிறைவேற அனுகூலம் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி செய்வீர்கள். உற்பத்தி விற்பனையின் அளவு அதிகரிக்குங்க. உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்குங்க.
உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவை. இன்று சாதுரியமான செயல்களால் லாபம் கிடைக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் கருப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று அனுகூலமான நாளாகவே இருக்குங்க. பூரம் இன்று கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் சரியாகும். உத்திரம் கணவன் மனைவிக்குள் அன்பு கூடும். கன்னி ராசி நேயர்கள், இன்று பழகுபவர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி செய்வதில் தாமதம் இருக்குங்க. புதிய இனங்களில் செலவு அதிகரிக்கலாம். சீரான ஓய்வு பின்பற்றுவதால் உடல் நலம் ஆரோக்கியம் பெறுங்க. இன்று உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுங்கள். தந்தை மூலம் உதவிகள் கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை குறையுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. அஸ்தம் விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. சித்திரை வாய்ப்புகள் அமையும் நாளாகவே இன்று இருக்குங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்று அக்கறையுடன் பணிபுரிவீர்கள். நடைமுறை வாழ்வில் புதிய நம்பிக்கை உருவாகும். தொழில் வியாபாரம் சிறந்து முக்கியஸ்துவர் ஒருவரின் பாராட்டுகள் கிடைக்குங்க. பண பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இன்று கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை ஏற்படுங்க. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான பலனே கிடைக்குங்க. இன்று ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்தினர்கள் வருகையும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்குங்க. உங்களுக்கு செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நட்பால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும். சுவாதி விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விசாகம் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவே இன்று இருக்குங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், சிலரது பேச்சு இன்னைக்கு உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். எவருக்குமே வாக்குறுதிகளை தர வேண்டாங்க. தொழிலில் உற்பத்தி விற்பனை அளவுடனே இருக்கும். பண வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சையும் தேவைப்படுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படுங்க. வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்குங்க. அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் காவி நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். அனுஷம் தனலாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க. கேட்டை குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்திருக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று அடுத்தவர் மீதான நம்பிக்கை குறையுங்க. தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடு வந்த பின்னரே சரியாகும். அளவான பணவரவு கிடைக்கும். பிள்ளைகளின் செயலை மேம்படுத்த ஆலோசனைகள் சொல்வீர்கள். இஷ்டதெய்வ வழிபாடு நடத்துவீர்கள். இன்று எண்ணிய காரியங்களை திறமையாகவே செய்து முடிப்பீர்கள். பண வரவும் இருக்குங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். பயணம் செல்ல வேண்டியும் இருக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டி இருக்கும். சொத்துக்கள் மீது கவனம் தேவைங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். போராடம் இன்று உத்தியோகத்தில் கவனத்துடன் செயல்படுங்கள். உத்திராடம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க. மகரம் ராசி நேயர்கள், இன்று எதிர்பார்த்த தனவரவு கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் பிடிக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் அதிகம் பாசம் கொள்வார்கள். நம்பிக்கையுடன் பணிபுரிவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க தகுந்த உபாயங்களை பின்பற்றுவீர்கள். உபரி வருமானம் கிடைக்குங்க. பணியாளர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு. திருப்திகரமான சன்மானம் கிடைக்கும். இன்று பண வரத்து கூடும். உடல் சோர்வு ஏற்படுங்க. வீண் வாக்குவாதங்கள் கவலைகள் ஆகியவை ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. எதிர்ப்புகள் அடங்கிச் செல்லும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வந்த பிரச்சனைகள்
இன்று சரியாகும். இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். திருவோணம் கவனத்துடன் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. அவிட்டம் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவே இருக்கும். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று மிகுந்த பொறுமை குணத்துடன் செயல்படுவீர்கள். தொல்லை கொடுத்தவர் இடமாறி போவார்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய சாதனைகள் ஏற்படுங்க. பண வரவோ நன்மையை கொடுக்கும். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. பயணங்கள் மூலம் வியாபாரம் தொழில் விரிவாக்கம் பெறுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். நிதி நிலைமை உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறமை மூலம் கடின பணிகளையும் எளிதாகவே செய்து முடிப்பார்கள். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் கருப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று சேமிப்பு உயரும் நாளாக இருக்குங்க. சதயம் தனவரவு உண்டாகும். புரட்டாத்தி விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று எதையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். மாறுபட்ட சூழ்நிலை ஏற்படுங்க. பெருந்தன்மை குணத்துடன் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வேலை பளு அதிகரிக்கும். பண வரவு அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் அழகி செல்லும். பண வரத்து கூடுங்க. கடினமான வேலைகளையும் எளிதாகவே செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வருங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று எதிலும் வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும். உத்திரட்டாத்தி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவைங்க. ரேவதி இன்று சந்திராஷ்டம் தினம் தொடர்வதால் சற்று கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.